அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தலைமன்னாரிலிருந்து மாத்தளை நோக்கிய நடைபயணத்தில், அதாவது வேர்களை வேர்களினூடாக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வேண்டி மாண்புமிகு மலையகம் மக்கள் என்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நடைபயணத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல பல்வேறு சிவில் அமைப்புகள் உட்பட பல சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த நடைபயணத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சோசலிச இளைஞர் சங்கமாகிய நாங்களும் எங்களுடைய சக தோழர்களோடு இன்று இணைந்திருக்கிறோம். உண்மையிலேயே பார்த்தோம் என்றால் மலையக மக்கள் இந்த இலங்கைக்கு வந்து இன்றுடன், அதாவது இவ்வருடத்துடன் 200 வருடங்கள் ஆகின்றன. ஆனாலும் கூட இன்று வரையிலும் அது அந்த காலனித்துவ சாயலிலேயே தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையில்தான் நமது மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்ப்போமானால் பல்வேறு உரிமை பிரச்சனைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நமது மக்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு 100வது, அதாவது மலையகம் 100 கொண்டாடப்பட்டது. அதாவது கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு போராட்ட களமாக இருந்தது. ஒரு போராட்டத்தின் ஒரு ஆரம்ப நுழைவாயிலாக இருந்தது. அந்த நேரத்திலே நடேசையர் மற்றும் மீனாட்சி அம்மாள் ஆகியோர் இணைந்து அந்த நேரத்திலே மலையக மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக, அதே நேரத்திலே இலங்கை நாட்டினுடைய பிரஜைகள் என்ற அந்தஸ்தினை பெற்றுக் கொடுப்பதற்காக பல்வேறு உரிமை போராட்டங்களை அந்த நேரத்திலே முன்னெடுத்திருந்தார்கள். அது போலவே தற்பொழுதும் கூட மீண்டும் அதை நினைவுபடுத்தும் முகமாகவும், அதே நேரத்திலே அடுத்த கட்ட ஒரு பிரவேசத்தை ஏற்படுத்துவதற்காகவும் வேண்டி இன்று மலையக மக்கள் ஒன்று திரள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக பார்ப்போமானால் இந்த 200 ஆரம்பத்திலேயே 1948 இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த காலத்திலேயே மலையக மக்களுடைய பிரஜா உரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டது. அதற்கு முன்பும் கூட சுமார், நான் நினைக்கிறேன், கோவிந்தனுடைய முள்ளோயோ போராட்டத்திற்கு முன்பு ஒரு இரண்டு யுகத்திலேயே மலையக சமூகம் இருந்தது. அது வரையில் மலையக மக்கள் இலங்கையில் இருந்தார்களா என்பது கூட சர்வதேசத்திற்கோ அல்லது வெளியில் உள்ள தரப்பினருக்கோ தெரியாத ஒரு நிலைமை இருந்தது பொதுவாக. ஆனால் அந்த முள்ளோயா போராட்டத்துக்கு பின்பு மலையக மக்களுடைய அந்த போராட்டத்திற்காக இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்கள் கதைக்கப்படவில்லை. அது தொடர்பாக படிப்படியாக பல்வேறு போராட்டங்களின் ஊடாக உரிமைகள் வென்றெடுக்கப்பட்டது. தற்பொழுதும் அதே நிலைமையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்ப்போமானால் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இலங்கை பிரஜைகளாக, அதாவது கௌரவமான நாட்டினுடைய பிரஜைகளாக இந்த மலையக மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு அரசியல் சூழலை எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது குறிப்பாக மலையக அரசியல் சூழலை எடுத்து பார்க்கின்ற போது, இலங்கை மக்களை, அதாவது இந்திய வாசனையை அறிந்திராத இந்த இலங்கை மக்களை மலையக தொண்டர்கள் என்று இந்தியாவிலே இந்திய தொண்டர்களாக ஒரு முயற்சி போக்கிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முதலாவதாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம், இந்தியா போன்ற பல்வேறு சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு இலங்கை கட்டாயம் அவசியமானது. அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. மலையக தமிழர்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய, அதாவது இலங்கையினுடைய பிரஜைகள் என்பது இல்லாத மக்களாக இன்று மலையக மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோமானால் அண்மையிலே ரம்படை தோட்டத்திலே, அதாவது ஒரு பிரைவேட் தனியார் தோட்டத்திலே இப்படியான ஒரு பெரிய ஒரு காணி பிரச்சனை உருவானது. அந்த பிரச்சனையிலே மலையக மக்களை அங்கிருந்து, அதாவது அந்த தோட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியில் அனுப்புவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அதன் பிறகு சமூக வலைதளங்களிலும் அதே போன்று அத்தோட்டத்தில் மேற்கொண்ட போராட்டங்களின் மூலமாகவும் தற்காலிகமாக அந்த வேலைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த காணி உரிமையை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் தொடர வேண்டிய நிலையில் கட்டாயத்தில் எமது மக்களாகிய மலையக மக்கள் இருக்கும். அது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். 200 வருட காலமாக காணி உரிமை இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். அதே போல ஒரு முறையான ஒரு குடியிருப்பு திட்டத்தினை அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக எமது சமூகத்தை வளப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்று 1000 ரூபாய் சம்பள விரயம் என்பது அது காலாவதியாகி போய்விட்டது. இப்பொழுது 1000 ரூபாய் சம்பளத்தில் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே தற்போதைய வாழ்க்கை சுமைக்கு ஏற்றவாறான ஊதியத்தை வழங்க வேண்டும். அதே நேரத்திலே 7 பேஜஸ் 10 பேஜஸ் காணி உரிமையை வழங்க வேண்டும், மருத்துவத்துறையை சீரமைக்க வேண்டும், அதே போல அங்கே இருக்கக்கூடிய கல்வியை மேம்படுத்த வேண்டும், இவ்வாறான பல்வேறு உரிமை போராட்டங்கள் இருக்கின்றன. இந்த போராட்டங்களை அங்கு மலையகத்திலும் சரி, நாட்டிலும் சரி, ஒரு ஆட்சி மாற்றத்தின் ஊடாக மக்களுக்கான போராட்டத்தின்
मेरा मकल 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 म